இந்த வீடியோ யார் மனசையும் நோகடிக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதல்ல. அப்படியே நோகடிச்சிருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா என்னை நினைச்சு மன்னிச்சு. ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துருக்குது கலாச்சிஃபை கெத்து டிவிலேருந்து. நான் உங்க விஜய்க்கு கபட்ஸ் பேசுறேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதில் போன பிக் பாஸ் எபிசோடோட ஸ்பெஷல் எடிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 4 இருக்குல்ல, அன்றைக்கி நைட்டு வந்து இந்த ரிவ்யூ அதெல்லாம் போய்கிட்டுருச்சுல்ல, அது வந்து அதில் தான் இப்போ ஸ்டில் கோயிங், அதில் தான் போய்கிட்டு இருக்குது. வெசல்ஸ் டீமுக்கு தான் அடுத்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பண்ணீங்க, எல்லாம் நல்லா கழுவி எல்லாம் நீட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வெசல்ஸ் டீமுக்கு வந்து 5 ஸ்டார் கிடைக்குது. அப்புறம் அடுத்து பாத்ரூம் டீம் வராங்க, என்னது நீங்கள் வந்து நல்லா பண்ணீங்க, எங்களை வந்து தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம் போக வச்சிங்க, அழகாக அந்த ரெட் காப்பெட்லாம் அடுத்தடுத்தா நடந்து வரும்போது கரெக்டாகலாம் வச்சிங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணிங்க, அதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கும் 5 ஸ்டார்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்பெஷலாக வந்து ஆயிஷாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அவள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாள். பிளேட்டை கழுவு போன பிளேட்டை கூட பிடுங்கி வந்து ஷி க்ளீன். அப்புறம் அதிகமான ஸ்டார்ஸ் வந்து வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெசல்ஸ் டீமுக்கு வந்து அதிகமான ஸ்டார்ஸ் வந்து அவங்க எடுத்தனால அவங்களோட அந்த வெசல்ஸ் கிளப் வந்து அந்த கிளப் டாஸ்க்லேருந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அதனால் இது ஜனனிக்கு வந்து ரொம்ப பாராட்டு கிடைக்குது. அப்புறம் வெசல்ஸ் டீமோட கேப்டன் வந்து ஜனனிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு கேப்டன்சிக்கு போட்டிக்கிறதுக்கான அந்த ஒரு இது மாதிரி ஒரு தகுதி மாதிரி கிடைக்குது. 14 ஸ்டார்ஸ் பெற்று பெஸ்ட் கிளப்புன்னு தேர்வான வெசல் கிளப்பின் ஓனர் ஜனனி நேரடியாக அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வாகிறார். அடுத்ததாக வந்து இந்த ஸ்வாப்பிங் டைம் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த வீக்குக்கான கடைசி ஸ்வாப்பிங் டைம். இதுக்கடுத்து ஸ்வாப் ஆகி இருக்கிறவங்க டிரெக்டாக நெக்ஸ்ட் வீக் வந்து எவிக்ஷன் அந்த இதில் வந்து செலக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு அசீம் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஸ்வாப் ஆக விரும்பலை, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஸ்வாப்பிங் இல்லாமச்சான், இதுக்கப்புறம் டைரக்ட் நாமினேஷன் தான், சரியா? ஃப்ரீயாக விடு, அசிஷன் போட்டுலாம், நானே இருக்கேன். அடுத்தத வந்து ராம் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ரச்சிதாவை வந்து ஸ்வாப் பண்ணுறேன், ஏன்னா அவங்க வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, குனிஞ்சு நிமிந்து ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவங்களோட ஒர்க் வந்து ஒரு நீட்டம் இல்லை, எனக்கும் அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் சப்போர்ட்டாக இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரச்சிதாவை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு பர்சனலாக என்ன பட்டுச்சுன்னா, அவங்க நேற்று மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து செய்யலன்னு எனக்கு தோணுச்சு. அடுத்ததான் வந்து சாந்தி மாஸ்டர் வந்து சிவன்ட்ட சொல்கிறாங்க, நான் வந்து மகேஸ்வரியை ஸ்வாப் பண்ணுறேன், ஏன்னா அவங்க வந்து இது நம்மளை வந்து யாராவது ஸ்வாப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே சிவின், அதாவது அவங்க தானே குக்கிங் டீமோட கேப்டன், அவங்க கூட நல்லா ஒபேயாக பழகிறது கீழ்ப்படிஞ்சிருக்கிறது அந்த மாதிரி செய்கிறாங்க, அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்காக நான் அவங்களோட நான் ஸ்வாப் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாந்தி மாஸ்டர் சொல்கிறாங்க. ஸ்வாப் பண்ணுற காரணத்துக்காகவே உங்களோட எப்படி சொல்கிறது, எல்லோரும் க்ளோஸாக பேசிக்கிட்டு, ஸோ எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அடுத்ததான் வந்து தலைவர் ஜிபி முத்து வந்து சொல்கிறாரு, தனலட்சுமி நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன், ஏன்னா அவங்க வந்து அன்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு மதிப்பு இல்லை, யாரையும் மதித்து பேசுகிறாங்கல்ல, அவங்க வாடா போடான்னு கூப்பிட வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, என்னத்தான் இருந்தாலும் நான் பெரியவன் தானே, வயசில் பெரியவன், அது எல்லாம் பேசுறதெல்லாம் சகஜம் தானே, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, நான் தனலட்சுமியை நான் ஸ்வாப் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஜி கலந்துரையாடி அப்போ வந்து சாந்தி மாஸ்டரையும் ஜிபி முத்தாண்டாவையும் சூஸ் பண்ணுறாங்க. சாந்தி மாஸ்டர் வந்து நல்லா குக் பண்ணாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க, அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜிபி முத்து தலைவர் ஜிபி முத்தை வந்து அவர் வேலை செஞ்சுட்டு அவர் வேலை இல்லாமல் மற்றவங்க எல்லா வேலையும் அவர் சும்மா செஞ்சு கொடுத்தாரு, எல்லாமே எடுத்துப்பட்டு செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து அன்னைக்கு ஆயிஷா வந்து ஒரு தப்புங்கிற மாதிரி சொன்னாங்க, கடைசியில் அதே அவருக்கு நல்லதாக வந்து அவர் பெஸ்ட் பர்ஃபார்மருங்கிற ஒரு பதவி வந்து அவருக்கு கிடச்சிருக்குது. அடுத்து பிக் பாஸ் வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது வந்து கேட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் பேசி அவங்க அதே மாதிரி கலந்துரையாடி அவங்க சொன்னாங்க, குயின்ஜி அண்ட் ஷிவின் அவங்க தான் ரெண்டு பேருமே. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நான் கூட பார்த்துருக்கேன், அவங்க வந்து பெருசாக ஹைலைட் ஆன மாதிரி தெரியல, ஒரு வீக்கே முடியுது, அது வந்து ஹைலைட் ஆன மாதிரி தெரியவே இல்லை, அவங்க வந்து பெருசாக தென்படவே இல்லை கண்ணுக்கு, அதனால தான் இருக்குமோ தெரில. அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மராக அறிவிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் குயின்ஜி அண்ட் ஷிவின் வந்து ஜெயிலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வீக்குங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது,
அதனால அவங்கள வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. டே ஃபைவ் வந்து இனிதே நிறைவு பெற்றது. அடுத்த நாள் நாங்கள் பார்க்க போகிறது டே சிக்ஸ். டே சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது இஸ் கமிங் அப்படி பாட்டை போட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் ஆண்டவர் வந்து நடந்து வராரு. சும்மா ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு செம்மையாக நடந்து வராரு. அப்புறம் வந்து பிக்பாஸ் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிற கலெக்ட் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களில் யாராவது இந்த கேப்டன்சிக்கான அந்த இதில் வந்து சேரலாம், கேப்டன்சிக்கான அந்த டாஸ்க் வரும்ல அதில் வந்து சேரலாம். இப்படி கொடுத்து யாருனாலும் சேரலாம், சேர விருப்பப்போ. கமல் சார் வந்து வந்த உடனே வந்து தலைவர் ஜிபிமுத்து கிட்ட தான் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு வந்து அன்னைக்கு அந்த ஆதாம் தெரியலன்னு சொன்னது வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு போல். அப்போ வந்து ஜிபிமுத்து போயிட்டு ஸ்டோர் ரூமில் ஒரு பொருள் இருக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு சொன்னால் அது வந்து பாதாம் இருக்குது. அப்போ அதை திறந்து பார்த்தோன்னா இது என்னன்னு கேட்டேன்னா பாதாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு பாதாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஆதாம் தெரியலையே, அதனால ஆதாம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்படுறாரு தெரியுமா ஆதாம் அவர். அது கூட புரியாமல் ஆதாமா எங்கே இருக்கிறார் அவர் அப்படின்னு ரொம்ப ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருந்தாருங்க. அடுத்ததை வந்து ஒவ்வொருத்தவங்களையும் எழுப்பி நீங்கள் வந்து இந்த ஒரு வீக் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ வந்து ராபர்ட் மாஸ்டர் நம்ம கட்பலியன் பட்ட கல்வியில் இருக்காருல்ல, அவரை வந்து எழுப்பாட்டி எப்படி இருக்கீங்க அதை கேட்டோன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நடந்துக்கிற விதத்தை பொறுத்துன்னு ஒரு நடை நடந்து காட்டினார்ல, அது வந்து இப்போ நடந்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து சாந்தி மாஸ்டருக்கு நல்லா விளங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சிரிச்சுட்டு எனக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன விளங்கிட்டுன்னு கேட்டோன்னா இல்லை இவர் நடந்ததே தான் விளங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததை வந்து கமல் சார் வந்து லெஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி காமனாக கேட்டிருந்தார். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்கள ரேண்டமாக அப்படியே நாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததை வந்து அமுதவாணன் வந்து ரொம்ப அப்ரிசியேஷன் வாங்கினார் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே அவர் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட அந்த டல் ஆகாமல் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அமுதவாணனுக்கு வந்து பெஸ்ட்டு லீடர், அதாவது பாத்ரூம் டீமோட கேப்டன் தான் அவர், பெஸ்ட்டு லீடருங்கிற மாதிரி அவருக்கு அதிகமான ஃப்ளாக்ஸ் வந்து கிடைக்குது. அப்புறம் அது முடிஞ்சோடனே தனலட்சுமி வந்து ஜிபிமுத்து அவரோட வந்து உள்ள அந்த ஃபைட்டை வந்து பேச வராங்க. அதை வந்து பெருசாக அவர் கமல் சார் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அதை அப்படியே முடிச்சிடுறாரு. அப்புறம் வந்து அசல் கோலாரும் ஏடிக்கையும் ரெண்டு பேரும் ஒரு பாட்டு மாதிரி பாடி காட்டுறாங்க. அப்ரிஷியேட் பண்ணி ஏடிக்கு நான் ரொம்ப பாராட்டி அவங்களோட அந்த ஒன் டைமில் வர லிரிக்கல் சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருந்தார். அதோடு வந்து டே சிக்ஸ் முடிஞ்சுது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது டே செவன். ஸோ காய்ஸ், டே செவன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் வந்து கமல் சார் வந்து ஒரு ஃபுட்டை பற்றி ஒரு நாலு வார்த்தை, அப்புறம் அவர் பொலிட்டிக்ஸை கலந்து பேசுவார்ல அந்த மாதிரி ஒரு நாலு வார்த்தை பேசுகிறாரு. சத்தியமாக அதெல்லாம் புரியவே இல்லை. பட்டினி பட்டியலில் இந்தியா 101வது இடத்தில் இருக்கிறது. மொத்தம் 121 பட்டினி நாடுகள் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதில் 101வது இடத்தில் இந்தியா இருந்தது. இப்போ பாருங்கள், ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி மார்க்கு மாறி 107வது இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சார் வழக்கம் போல் கம் டிவி வழியே அகத்திற்குள்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஃபஸ்ட்டுக்கே தலைவர் ஜிபிமுத்தோடு தான் பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. பார்த்தா பெரிய லெட்டர், அந்த லெட்டர் போடுற பாக்ஸ் இருக்குல்ல அது வச்சுருக்காங்க. அதை அப்படியே இழுத்துட்டு வந்து அதில் உள்ள லெட்டர்லாம் வந்திருக்கு, அவ்வளோ லெட்டர் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. சார் பெரிய பொட்டலமாக இருக்குது சார், செக் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க, அவரே பிடிக்கட்டும். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேன்ஸ் தானே எல்லாம் அனுப்புறது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வந்து அவர் மொத முருங்கக்காய் கேட்டுக்கிட்டு இருந்தார்ல, அதனால முருங்கக்காய் அவர் நிறையா அனுப்பி அதை வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து அவரோட ஃபேன்ஸில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து வெளியே வந்தோன்னு எப்படி ஹீரோ ஆகிருவீங்க, ஹீரோவானா எந்தெந்த ஹீரோயின்ஸோட நீங்கள் நடிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஹீரோயின் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ஜிபி முத்தனை கொஞ்சம் கூட யோசிச்சுட்டு நான் வந்து நயன்தாரா என் சீம்ரன் அப்படின்னு சொன்னோன்னே கமல் சாரே ஷக் ஆகிட்டாரு. நீங்கள் வந்து எனக்கு வேலை இல்லாமல் பண்ணிட போகிறீங்க போல, எந்த இதை உடச்சுவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபன்னியாக பேசினார் கமல் சார்.
எனக்கே வேட்டு வைக்கிறீங்க வெளியே வந்தது. அப்புறம் வந்து ரெண்டாவது லெட்டர் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து தலைவரே நீங்கள் வந்து ஃபேமஸ் உங்களோட லுங்கி டான்ஸ் இருக்குல்ல அதை வந்து எங்களுக்கு ஒரு தடவை ஆடி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ அவர் ஆடுறதுக்கு ரெடியாக இருந்து கொஞ்சம் திரு திரு மிழிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து கமல் சார் சொன்னார், இப்போ வேணாம் நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அதாவது முடிக்கு இந்த வீடு 100 நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆடி காட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ தான் நர்வஸாக இருந்த ஜிபிமுத்து தலைவனுக்கு அப்பாடா அப்படின்னு இருந்திருக்கும். அடுத்ததான் மூணாவது ஒரு லெட்டர்னு வந்துருச்சு. அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, அமுதவாணன் வந்து ஒரு மந்திரவாதி, நீங்கள் வந்து அவர்கிட்ட கவனமாகவே இருங்க, அப்புறம் உங்களை வந்து அவர் ஆந்தையாக மாற்றுவார் அப்படின்னு சொன்னோன்னே ஜிபிமுத்து நட்டக்குன்னு சொன்னார், நான் கவனமாக தான் இருக்கேன், அவர்கிட்ட எப்படியுமே கவனமாக தான் இருக்கணும், நன்றி இந்த எச்சரிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபனியாக சொல்லியிருந்தார். அடுத்ததான் வந்து கமல் சார் வந்து ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு ப்ளஸ் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து இவங்களமாக அதாவது ஒரு கண்டஸ்டண்ட் இவங்கள மாதிரி இன்னும் நிறையா பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஒருத்தங்க ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து மைனஸ் போர்டு எடுத்துகிட்டு வர சொன்னோன்னா, அது வந்து இவங்க இருக்கிறது ஒரு பிரயோசனமே இல்லை, வேலையே இல்லை, இவங்க இருக்கவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படின்னு அதான் இப்போ தான் எல்லா ஸ்டாக்கும் ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து அமுதவாணன் வந்து ஃபஸ்ட்டு அந்த மைனஸ் போர்டை வந்து விக்ரமனுக்கு கொடுக்குறாரு, கொடுத்தது சரிதான், அவர் இருக்கிறதே பிரயோசனம் இல்லை, அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு. அமுதவாணன் கொடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு அப்படியே கொளுத்திக்கிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே கொளுத்தி கொஞ்சம் அப்படியே போக வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் பற்றி எரிஞ்சிடும். அடுத்ததாக வந்து இந்த ஆயிஷா வந்து தெரியாமல் வந்து டேயின்னு சொன்னாங்கல்ல, அசல் கோலார் அவர் வந்து அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாரு அசல் கோலாருக்கு. ஏன்னா ரெண்டுனா கொஞ்சம் பழகிட்டால் எல்லாருமே டே வாடப்படணும்னு பேசுவாங்க, அது வந்து சகஜம்தானே அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்ததான் வந்து புதுசாக இன்னொரு கண்டஸ்டண்ட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்க யாருன்னா மைனா நந்தினி இருக்காங்கல்ல, விக்ரம் படத்தில் கூட சந்தனம் விஜய் சேதுபதி ஒய்ஃபாக இன்னொரு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்களே அவங்க தான். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமல் சாரோட நல்லா பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோடனே எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகி நல்லா வெல்கம் பண்ணி எல்லாம் அப்படியே அவங்களும் வந்தோடனே எல்லாம் ஃபேமிலியோட நல்லா மேஜ் ஆகி அப்படியே அந்த டே முடிஞ்சிருச்சு. ஸோ காய்ஸ், ஸ்பெஷல் எபிசோடு வந்து முடிஞ்சு, இனி வரும் காலங்கள் நடக்கிற எபிசோடெலாம் டெய்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கெத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.